இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளேன் மிரரில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்போம், தலையெல்லாம் சீவுவோம், ஆனால் ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியாது. இது நடக்கும் நம்மளுக்கு தெரியும், இதுதான் நடக்கும் தெரியும், அந்த டேர்ம்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் உள்ள விஷயமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்படி ஒரு பிளேன் மிரர் முன்னாடி போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோம், அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இமேஜ் ஃபார்ம்டு பை அ பிளேன் மிரர் இஸ் ஆஃப் தி சேம் சைஸ் அஸ் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நீங்கள் நினச்சிக்கோங்க, கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்போ கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் ஹைட் என்னவோ அதே ஹைட்டுக்கு தான் அந்த இமேஜும் ஃபார்ம் ஆகிருக்கும் பிளேன் மிரரில், கரெக்டுங்களா? நீங்கள் என்ன ஹைட்டோ அதே ஹைட்டில் தான் கண்டிப்பாக அந்த பிளேன் மிரர்லையும் அதே ஹைட்டுக்கு தான் அந்த இமேஜும் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த இமேஜ் ஃபார்ம்டு பை அ பிளேன் மிரர் இஸ் ஆஃப் தி சேம் சைஸ் அஸ் தி ஆப்ஜெக்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டீங்க சொன்னால், அந்த இமேஜ் பை அ பிளேன் மிரர் இஸ் அட் தி சேம் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் த மிரர் அஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். நான் இப்போ இங்கே நிற்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு பிளேன் மிரர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ எனக்கும் பிளேன் மிரருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் யூ. அதே டிஸ்டன்ஸ் தான் மிரர்லேருந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் இருக்கும். இமேஜ் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிரர்லேருந்து எங்கே ஃபோக்கஸ் ஆகி இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்குதோ அதுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் இமேஜ் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜ் டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. தி சேம் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் தி மிரர், பிஹைண்ட் தி மிரர்னா பின்னாடி, அஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் இட், ஆப்ஜெக்ட் முன்னாடி கண்ணாடி முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே சைஸுக்கு தான் பின்னாடி இமேஜ் ஃபார்ம் ஆகும் இருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் ஃபார்ம்டு பை த மிரர் இஸ் லேட்ரல் இன்வெர்டட். இன்வெர்டட்னா தெரியும் தலைகளை, அதுதான் லேட்ரல் இன்வெர்டட். எஸ் லேட்ரல் இன்வெர்டட்னு சொன்னீங்க, நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க, உங்கள் ரைட் ஹேண்டை தூக்குறீங்க. கண்ணாடி முன்னாடி எப்படியே தெரியும் அந்த இமேஜ், உங்கள் அந்த இமேஜ் ரைட் ஹேண்டை தூக்கும், கண்டிப்பாக தூக்குறது. எந்த ஹேண்டை தூக்கும், கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டாக தூக்கும். இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும், நீங்கள் ரைட் ஹேண்டில் தூக்கிருக்கீங்க, நம்ம அதை பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் தான் லேட்ரல் இன்வெர்டட் அப்படின்னு சொல்கிறது. நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜ் ஃபார்ம் பை த பிளேன் மிரர் இஸ் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இந்த ரெண்டுமே ஒரு இரட்டை பறவைகள் மாதிரி. வெர்ச்சுவல்னு சொன்னால் கண்டிப்பாக அது எரெக்டாக இருக்கும், ரியல்னு சொன்னால் அது இன்வெர்ட்டடாக இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட், வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். எரெக்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அப்ரைட், எப்பயுமே நேராக மேலே பார்க்க இருக்கும். இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய இமேஜ் எப்படி தெரியும், தலைகளவாக தெரியுது? இல்லை, அப்ரைட், நேராக தானே தெரியுது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான், அதே நேராக தான் அது காட்டும். நீங்களும் இப்படி பெண்டானீங்கன்னா அதுவும் பெண்ட் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்ல சொன்னால், அப்ரைட், எரெக்ட் அப்படின்னு சொல்லுவது. இந்த வெர்ச்சுவல் தான் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக இந்த வெர்ச்சுவல் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னால், ரேஸ் எல்லாம் இன்டர்செக்ஷன் பாயிண்டில் கிடைக்காது, அந்த ரேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற பாயிண்டில் கிடைக்கக்கூடியது தான் இந்த வெர்ச்சுவல் இமேஜ். அது வந்து ஒரு டைவர்ஜிங்காக ஆக்ட் பண்ணும். அந்த டைவர்ஜிங் இடத்துலேருந்து அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண ரேஸை மீட் பண்ணோம் சொன்னால், அப்பியர்ஸ் டு மீட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக அதாவது ரியல் இமேஜ் சொன்னால் கண்டிப்பாக மீட் ஆகும், பிரின்சிபல் ஆக்சஸ் அப்பியர் டு மீட். அதே இது இந்த வெர்ச்சுவல் கேட்டிங்கன்னு சொன்னால், இட்ஸ் ட்ரை டு அப்பியர் இந்த பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகேங்களா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இந்த வெர்ச்சுவல் இமேஜை வந்து நம்மளால் ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இட் கனாட் பி அப்டைன் ஆன் த ஸ்க்ரீன். சரிங்களா, அநேகமாக இது உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.